ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது NSBC தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. நியூஸ் ஷோ இதில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நேற்று நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி பரபரப்பாக பேசிய காங்கிரஸ் முக்கிய தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார். அதாவது, டெல்லி அருகிலுள்ள ஆனந்த் விகார் ரயில் நிலையத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள சுமை தூக்கும் பணியாளர்களுடன் கலந்து பேசியிருக்கார், கலந்துரையாடியிருக்கார். பேசிட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க, டக்குன்னு அவர்கள் கையில் உள்ள சூட்கேஸ் வாங்கி, அந்த பேசஞ்சரோட சூட்கேஸ்லாம் இருக்கும்ல, அதை வாங்கி டக்குன்னு தள்ளி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோ பயங்கர வைரலாக இருக்கு. எளிய மனிதர்களோட அவர்களுடைய ஒன்று ஒன்றா பழகிறதே அவருடைய தொழில் பழக்கமாக இருந்துட்டுருக்கு. ஏற்கனவே லாரியில் பயணம் செஞ்சார், இப்போ வந்து சுமை தூக்கும் பணியாளர்களோட கலந்து பேசி அவருடைய இதயங்களை வென்றிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் தெரிகிறார். 2024 அவர் பிரதமராக வருவார் என்று எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மாநிலத்தின் பொது தேர்தல் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் நடக்க வேண்டியது, ஆனால் பார்த்தீங்கன்னா அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஜனவரி மாதத்தில் அந்த நாட்டில் பொது தேர்தல் நடக்க இருக்கிறது. இதை அந்த அரசாங்கம் அறிவித்திருக்கு. ஏற்கனவே ஷபாஸ் ஷெரீஃப், அதாவது முன்னாள் பிரதமர் இருந்தார்ல, அவர் பதவி வெளியிட்டார். இம்ரான் கான் வந்து ஜெயிலில் இருந்துட்டுருக்காரு. அந்த நாடு வந்து கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி திருந்தாடிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல நாடுகள்கிட்ட கடன் வாங்கியாச்சு, அமெரிக்கா சீனான்ட்டு கடுமையான பொருளாதார பின்னடைவை சந்தித்ததுனால இப்போ வந்து இப்போதைய உள்ள சூழ்நிலை தேர்தல் நடத்த முடியாத காரணத்தினால ஜனவரி மாதம் 2024 ஜனவரி மாதத்தில் அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதிமுக மற்றும் பாஜக தலைவர்களிடையே கடந்த சில நாட்களாக கடுமையான மோதல் இருந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் வந்து அண்ணாவை பற்றி தரக்குறவாக பேசிட்டார் அப்படின்ட்டு அதிமுக தலைவர்கள்லாம் கடுமையான எதிர்வினையாற்றி கூட்டணியே முறிஞ்சு போச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டு ஜெயக்குமார் பேசியிருந்தார், செல்லூர் ராஜி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று வந்து ஒரு அதிமுக தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்துருச்சு, கூட்டணி பற்றி யாரும் பொதுவில் பேசக்கூடாது, பத்திரிகையாளர் சந்தித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு நம்ம பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை. என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ப்பது மட்டும்தான் என்னோடய வேலை, இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குன்னெலாம் சொல்ல முடியாது, அது என்னுடைய வேலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் நோக்கம் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சூப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து முக்கியமான ஒரு தளபதி மாதிரி இருந்தவர் ரெய்னா, சுரேஷ் ரெய்னா. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்திய வீரர் சுப்மான் கில்லை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருனாக்கா, உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கு பிறகு அவரை பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறோம், அவர் வந்து சிறப்பாக செயல்பட போகிறார், விராட் கோலி மாதிரி அவர் வருவார், அவர் அந்த பண்பை ஏற்கனவே அடைஞ்சிட்டாரு, அவர் வந்து இந்த உலகக்கோப்பை தொடரில் அவர் தான் முக்கியமான ஒரு வீரராக திகழ்வார் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அவர் சொன்ன கருத்துக்கள் உண்மையாக தான் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நம்ம செல்லூர் ராஜ் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்தியாவுக்கு மோடி, தமிழ்நாடுக்கு எடப்பாடி என்று பாஜக மத்திய தலைமை அறிவிக்க வேண்டும், தேசிய தலைமை அறிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் பாருங்க. அதிமுக என்பது திமுகவுக்கு நிகரான ஒரு மாநில கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட நிலையில் பாஜகவோட மத்திய தலைமை அறிவிக்கணுமா, இந்தியாவுக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி அப்படின்ட்டு பாஜக மத்திய தலைமை அறிவிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. வேற என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அண்ணாமலை வந்து பாஜக வளர்ப்பது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ஆனால் மோடி பிரதமராக இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம், அண்ணாமலை அவர் தொடர்ந்து கட்சி வளர்த்துக்கு இது பிரச்சனை கிடையாது, அதே போல் மோடி இந்தியாவின் பிரதமர் அடுத்த பிரதமர் வரும்போதே நாங்கள் விரும்புகிறோம் சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலளித்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, இபிஎஸ் எல்லாம் முதலமைச்சர் ஆக்கும் என்று நான் பேச முடியாது, அது என் வேலை கிடையாது அப்படின்ட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம்,
நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இப்போ நடந்துச்சுல்ல 18ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும், அந்த கூட்டத்தொடரில் பேசிய மக்களவையில் பேசிய திமுகவின் ஆராசா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, சந்திராயன் திட்டத்தில் தமிழர்களின் பங்கு மிகப்பெரியது அளப்பரியது என்று பெருமிதம் பேசியிருக்கார். சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 2 சிவன், சந்திராயன் 3 வீரமுத்துவேல், இந்த 3 பேரும் முக்கியமான பங்காற்றியுள்ளார்கள். இவர்கள் மூவரும் அரசு பள்ளியில் பயின்றவர்கள். அதோட இவங்க ரெண்டு பேருக்குமே சமஸ்கிருதம் இந்தி தெரியாது அப்படின்ட்டு ஆணித்தரமாக அட்டிச்சு பேசியிருக்காரு திமுகவின் மக்களவை உறுப்பினர் ஆர் ஆசா. அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாஹித் கோஹலே அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மாநிலங்களவில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பாஜக தலைவர் நட்டா உரையாற்றினார். என்ன சொல்லியிருக்காரு நட்டா என்ன பேசியிருக்காருனாக்கா, மோடி தான் முதல் ஓபிசி பிரதமர் அப்படின்னு பேசியிருக்கார். இதை பற்றி அந்த டிஎம்சியோடைய உறுப்பினர் சாஹித் கோஹலே சொல்லியிருக்காரு, இந்தியாவின் ஓபிசி பிரதமர் மோடி என்று கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் மாநிலங்களில் போய் பேசினார் நட்டா. அவர் பேசிட்டு போய் நாங்கள் பக்கத்தில் யார் இருந்தார்னாக்கா தேவகுடா இருந்தார், தேவகுடா உட்காந்தாரு. உண்மையிலே தேவகுடா தான் இந்தியாவின் முதல் ஓபிசி பிரதமர். அவர் அவையில் வைத்துக்கொண்டே இந்தியாவின் முதல் ஓபிசி பிரதமர் மோடின்ட்டு ஜேபி நட்டா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பேசுறாரு அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இவங்கள பார்த்தீங்கனாக்கா, அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்புழாவுக்கு அழைக்கலை. அதற்கு பிறகு இப்போ 18ஆம் தேதியிலேருந்து நடந்துச்சுல்ல முதல் சிறப்பு கூட்டத்தொடர், முதல் கூட்டங்களாக நடந்துச்சு புதிய நாடாளுமன்ற கட்டத்தில், அந்த நிகழ்வுக்கும் அழைக்கலை அப்படின்ட்டு எதிர்கட்சிகளாக கடுமையான விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த இதை பற்றி நம்ம துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஜனாதிபதி வந்து உரையாற்றணும், அவரை வந்து அப்போப்பா எல்லாத்துக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார், ஒவ்வொரு முறையும் அவரை அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள் இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து அவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேசி கருத்து தெரிவிச்சிருக்காரு. இவர்களிடத்த எந்த விதமான பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் நினைத்து தான் சட்டம், அவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்கள் வந்து இதாக்கிட்டோம் ஜனாதிபதி ஆக்கிட்டு பெருமை பேசுகிறாங்க, ஆனால் அவர்களுக்கு உரிய மரியாதையை அவங்க கொடுக்கல, ஏன்னா அவங்க ஒரு பழங்குடி இன பெண் அப்படின்ற ஒரு சனாதன சிந்தனை. நீட் தேர்வில் 0 மதிப்பெண் எடுத்தாலும் முதுநிலை மருத்துவம் படிக்கலாம் என்று ஒரு பொருள் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதை பற்றி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காருனாக்கா, நீட் தேர்வில் 0 மதிப்பெண் எடுத்தாலும் முதுநிலை மருத்துவம் படிக்கலாம் என்ற அறிவிப்பின் மூலம் நீட் தேர்வு சூழ்ச்சி அம்பலமாகியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தகுதி தகுதி என்று சொல்லிவிட்டு நீட் எழுதினாலே மருத்துவம் படிக்கலாம் என்பது என்றால் அந்த தேர்வை ஏன் நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், நீட் அநீதிக்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட இளம் குழந்தைகள் நீட் தேர்வை பாஸ் பண்ண முடியலை, அந்த அதை வந்து கிளியர் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கத்திலேயே விரக்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீட் தேர்வில் 0 மதிப்பெண் எடுத்தால் கூட பரவாயில்ல, அவங்க வந்து மருத்துவ முதலை படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்கு ஒன்றிய அரசாங்கம். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா ஒரு ஏமாற்று வேலை என்று கூறியிருக்கிறார் நடிகர் பிரகாஷ் ராஜ். பெண்களே ஏமாற வேண்டாம் என்றும் நடிகர் பிரகாஷ் ராஜ் ட்வீட் செய்துள்ளார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா ஒரு பெரிய பொய் என்றும் பெண்கள் ஏமாற வேண்டாம் என்றும் நடிகர் பிரகாஷ் ராஜ் ட்வீட் செய்துள்ளார். அதில் எச்சரிக்கை, இது மிகப்பெரிய பொய், பெண்களை இது போன்ற ஆண்களிடம் கவனமாக இருங்கள், இந்த நாடகம் தேர்தலுக்காக மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். இந்த இடஒதுக்கீடு மசோதா 2024 தேர்தலுக்கு பொருந்தாது என்று அமித்ஷா கூறிய கருத்துக்கு பதிலடியாக பிரகாஷ் ராஜ் இப்படி ஒற்றி செஞ்சிருக்கார். எப்படின்னா 2014 இவங்க ஆட்சியில் இருக்காங்க, கடந்த 9 காலமாக பெண்கள் மசோதா பற்றி எந்த விதமான பேச்சு எடுக்கலை. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு நாங்கள் தான் இது செஞ்சோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா இது 1996 தேவகுடா பிரதமராக இருக்கும்பொழுதுமே இந்த மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து சமாஜ்வாடி ஜனதா, லல்லு பிரசாத் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதள போன்ற கட்சிகள் என்ன சொன்னாங்கனாக்கா, இப்படி 33% இடஒதுக்கீடு பிளாங்காக அறிவிச்சிங்கனாக்கா அதை வந்து பயன்படுத்துறது யாருன்னா அதெல்லாம் பயனடையப்படுது வந்து மேல்சாதி, அதாவது தங்களை ஆதிக்க சாதி மேல்சாதி என்று தங்களை கூறிக்கொள்வது தான் அதில் பயனடைவாங்க. அதனால் இந்த 33% இடஒதுக்கீட்டில்
தலித்துகளுக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஓபிசிக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு தனியாக பிரித்து அறிவிக்கணும் அப்படின்ட்டு இந்த முலாயம் சிங் யாதவ் கட்சியும் லல்லுபிரசாத் யாதவ் கட்சியும் அப்போ பிரச்சனை பண்ணதுனால தான் அப்போ அந்த மசோதா நிறைவேற்ற முடியலை. திமுக தலைவர் கருணாநிதி கூட சொல்லியிருந்தார், முதல்ல அந்த சட்ட மசோதா நிறைவேறட்டும் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, ஆனால் இவர்கள் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ வந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சியில் கூட அந்த மசோதா நிறைவேற்றது தான் முயற்சி செஞ்சாங்க, அப்பயும் முடியலை. அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ இந்த கடந்த 9 காலமாக பாஜக ஆட்சி செஞ்சிருக்கு, அப்போயெல்லாம் நிறைவேற்றாமல் தேர்தல் நெருக்கத்தில் இந்தியா கூட்டணி வலுவடைந்து கொண்டிருக்கிறது, இதை வந்து எப்படியும் உடைக்கணுங்கிறது ஒரே நோக்கத்துக்காக தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு. இது பற்றி தான். அதோடு இல்லைன்னாக்கா இந்த மசோதா இப்போ தாக்கல் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க, இதை இப்போதைக்கு பொருந்தாதான். அதாவது இந்தியாவில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 10 கூட எடுக்கணும், 2020 எடுக்க வேண்டியது, கொரோனா காலத்தினால எடுக்க முடியலை. இதுக்கு பிறகு எடுத்துட்டு 2029 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்ல, அந்த சமயத்தில் தான் இந்த 33 சதவீதத்தை செயல்படுத்த நிறைவேற்ற முடியும், அமல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது ஒரு ஏமாற்றுகள் தான். ஏற்கனவே 15% பேங்கில் போடணும்னு சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஜும்லா அப்படின்னாங்கல்ல, அதே போல் இது கூட ஒரு ஜும்லா வாக்குறுதி தான், ஜும்லா சட்டம் தான் அது. மோடி அரசின் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஒரு ஏமாற்று வேலை என்று ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 9 காலமாக பாரமுகமாக இருந்துவிட்டு தேர்தல் நில வர்ணஜாலம் காட்டி ஏமாற்றம் நீக்கும் முயற்சியை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தொகுதி மறுவரை என்ற பெயரில் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் பறிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பேராபத்து ஏற்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமாக எல்லாத்துலேயும் சொல்கிறது அதுதான். இப்போ நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம், ஆனால் 2029 தான் பொருந்தும், செயல்படுத்த அமல்படுத்த முடியும்னு ஒரு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருது ஏமாற்று வேலை என்பதை எல்லா தலைவரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கூட அது அனைத்து கட்சி அதனோட நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கு, அதை ஸ்டாலின் அதை சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் சுஷ்மா சுவராஜும் வலிமையான பெண் தலைவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை சொல்வதற்கு எனக்கு எந்த ஒப்புக்கொள்ளும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள். அதோடு மக்களவை பேசிய அவர் மம்தா பானர்ஜியும் சோனியா காந்தியும் வலிமையான பெண் தலைவர்கள் தான், அதே போல அரசியலில் தைரியமான பெண்ணாக இந்திரா காந்தி இருந்துள்ளார் என்று கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அரசியலுக்கு பாஜக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நமது அரசியலமைப்பை மாற்ற பாஜக முயற்சிக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அச்சம் தெரிவித்திருக்கிறார், குற்றம் சாட்டியுள்ளார். என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எங்களுக்கு வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் புதிய பிரதியில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற இரண்டு வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளன, இது எங்களுக்கு கவலை அளிக்கிறது, இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்று கேட்டபொழுது அதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு மறுக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். பேய்கள் அரசாண்டால் பிறந்தினும் சாஸ்திரங்கள், இவர்களிடத்தில் இதை தவிர வேறு எதிர இருக்க முடியும், இந்தியா ஒரு மதச்சார்பென்ற இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை தான் அவர்களை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதை மாத்திரம் நினச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அந்த மக்களோட அந்த உறுப்பினரோட ஆதரவோடு அதெல்லாம் நிறைவேற்றணுங்கிற அந்த கொஞ்சம் கூட எந்த பொறுப்பும் இல்லாமல் சிம்பிளாக அந்த புதிய பிரதியில் அந்த வார்த்தைகள் நீக்கியிருக்காங்க, செக்குலர் அண்டு சோசலிசம் அண்டு ரெண்டு வார்த்தைகள், மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற இரண்டு வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளன. இவர்களிருந்து ஒரு நல்ல முற்போக்கான சிந்தனைகளையும் செயல்களை எதிர்பார்க்க முடியாது. அப்படித்தான் ஆடவர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சிறந்த பந்துவீச்சாளர் பட்டியலில் இந்தியாவின் முகமது சிராஜ் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் 694 புள்ளிகளை பெற்று சிறந்த பந்துவீச்சாளர் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் முகமது சிராஜ். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரமாக விசாகப்பட்டினம் இருக்கும் இது வருகின்ற விஜயதசமி முதல் செயல்படும் என்று அம்மாநிலத்தின் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்திருக்கிறார். 2014 ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா என்ற மாநிலம் உருவாக்கப்பட்ட பொழுது ஹைதராபாத் அந்த மாநிலத்துக்கு சென்று விட்டதால் இப்பொழுது சந்திரபாபு நாயுடு ஆட்சியில்
அமராவதி என்ற புதிய தலையை உருவாக்குவதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெகன்மோகன் ரெட்டி இப்பொழுது விசாகப்பட்டினத்தை ஆந்திர மாநில தலைவராக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ரகோலி கோஷ் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜக அரசுக்கு பெண்கள் மீது எந்த அவ்வளவு மரியாதையோ அக்கறையோ கிடையாது. அப்படி இருந்தால் பெண் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக வீராங்கனைகளை துன்புறுத்திய பாஜக அரசுக்கு பெண்கள் மீது எந்த மரியாதையும் அக்கறையும் கிடையாது. அப்படி இருந்தால் பெண் மல்யுத்த வீராங்கனைகளை துன்புறுத்திய பிரிஜ் பூஷன் சிங் மீது எதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் தாமதம் செய்தார்கள்? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டது தேர்தலுக்காக வென்று வேறொன்றுமில்லை என்று அவரும் கூறியிருக்கிறார். ஓகேயா, இதுதான் இந்த நியூஸோடைய முக்கியமான செய்திகள். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. NSBC தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சீ யூ.